ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய முக்கியமான அப்டேட்ஸும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 3:30 மணிக்கு எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போது காலை 11:00 நிலவரப்படி இன்று மதியம் 3:00 தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இந்த எஸ்எஸ்டி கவுண்டர்ஸில் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. கடந்த 2 நாட்களாக திருமலை மற்றும் திருப்பதியில் மழை இருந்த காரணத்தினால எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நீண்ட நேரம் நமக்கு கவுண்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க, உங்ககிட்ட தரிசன டிக்கெட் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் வாங்கிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் தரிசனத்திற்கு போகலாம். கடந்த 2 நாட்களாக திருமலை மற்றும் திருப்பதியில் நல்ல மழை இருந்த காரணத்தினால ஸ்ரீவாரி மேட்டு நடைபாதை நேற்று க்ளோஸ் பண்ணியிருக்கிறதாகவும், தற்போது இந்த நேரம் வரைக்குமே ஸ்ரீவாரி மேட்டு நடைபாதை பக்தர்கள் நடந்து போகிறதுக்காக ஓப்பன் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரீவாரி மேட்டு நடைபாதையில் இன்றைக்கி டோக்கன்ஸ் கொடுக்கலை. ஸ்ரீவாரி மேட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்கன்னா பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி டிரைவர்ஸ்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி மேட்டு பக்தர்கள் நடந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுறீங்கன்னா பஸ் டெப்போவில் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க ஸ்ரீவாரி மேட்டு இப்போ அலோவ் பண்ணுறாங்களா இல்லை என்பது அவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கக்கிட்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி பஸ் ஏறுறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ் பூத் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்டையும் ஸ்ரீவாரி மேட்டு இப்போது பக்தர்கள் நடந்து போகிறதுக்கு அலோ பண்றாங்களா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஸ்ரீவாரி மேட்டுக்கு போகலாம். இன்றைக்கி திருமலை மற்றும் திருப்பதியில் மழை கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. ஸோ கிளைமேட் நார்மலாக இருக்கு. தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க இப்போ போகலாம். நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 44,547, முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 13,125, நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.25 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்களை எந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வெயிட் பண்ணாமல் டைரக்டாக க்யூலேயே அவங்க தரிசனம் பண்ணுறதுக்கு 8 மணி நேரமானதாக டிடிடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று மற்றும் நேற்று முதல் நாள் மிக்ஜாம் புயலால் நிறைய இடங்களில் ட்ரெயின்ஸ் கேன்சல் செஞ்சுருந்தாங்க. அதே போல் திருமலை மற்றும் திருப்பதியில் மழை இருந்த காரணத்தினால பக்தர்கள் குறைவாக தான் தரிசனத்திற்கு வந்திருந்தாங்க. ரொம்ப சீக்கிரத்திலேயே நேற்று முதல் நாள் எல்லாம் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திலேயே 4-5 மணி நேரத்திலேயே தரிசனம் பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்காங்க. அதே போல் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி 2 மணி நேரத்தில் தரிசனம் பார்த்ததாகவும் ஃபாலோவர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க எல்லாருமே மலையில் நனைஞ்சிட்டு தான் தரிசனம் பார்த்துருந்தாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருமலை மற்றும் திருப்பதியில் எங்கேயுமே மழை கிடையாது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தரிசனம் போகிறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்றைக்கி எங்கேயுமே மழை கிடையாது. உங்கள் ஊர்லேருந்து ட்ரெயின்ஸ் ரெகுலராக திருப்பதிக்கு போகிறதா என்பதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் தரிசனத்திற்கு போகலாம். திருமலையிலே இப்போ நார்மலாகவே இது மான்சூன் சீசன் அப்படின்றனால மழை எப்போ வேணும்னாலும் வரலாம். எப்போவுமே தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க குடை, உள்ளன் கேப்ஸ், ஸ்வெட்டர்ஸ், மருந்து இது எல்லாமே அவசியமாக எடுத்துகிட்டு போங்க. திருமலை கோவிலுக்குள்ளே தரிசனத்துக்கு போகிறப்போ ரெயின் கோட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரெயின் கோட்டும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். டிடிடி சேர்மன் அவர்கள் ப்ரெஸ் ரிலீஸில் கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி திருமலையில் இருக்கக்கூடிய எல்லா டேம்ஸ்லேயுமே தண்ணீர் ரொம்ப குறைந்து இருந்தது, அடுத்த 1 வருடத்திற்கு திருமலையில் குடிநீர் பஞ்சம் வந்து விடுவோமோ அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் அலிப்பிரி நடைபாதையில் ஆரம்பித்த நாளில் இருந்தே திருமலை மற்றும் திருப்பதியில் நல்ல மழை இருந்தது. கடந்த 2 நாட்களாக புயல் காரணமாக பெய்த மழையால் திருமலையில் இருக்கக்கூடிய 5 டேம்ஸுமே அதனுடைய முழு கொள்ளளவை எட்டி அடுத்த 1 வருடத்திற்கு திருமலையில் குடிநீர் பஞ்சமே இல்லை என்ற அளவுக்கு பெருமாள் அருள் கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் நல்லாவே எங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு அப்படின்றத டிடிடி சேர்மன் அவர்கள் இன்று கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக காட் ரோட்ஸில் 2 வீலர்ஸ் காலையில் 6 மணியிலிருந்து நைட் 10 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. பட் கடந்த 2 நாட்களாக மழை இருந்த காரணத்தினால இந்த 2 வீலர்ஸ் டைமிங்ஸ் மாற்றிருக்காங்க. காலையில் 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் மட்டும்தான் காட் ரோட்ஸில் 2 வீலர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க.
இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.